பயங்கரவாதம், பெருவினைவாதம் ஆகியவை நமது சமூகங்களுக்கு கடும் அச்சுறுத்தலாக இருப்பதாக பிரதமர் மோடி கருத்து. உலகளவில் நிலவும் நிச்சயமற்ற நிலை மற்றும் போர் சூழல் வளர்ச்சிக்கு சவாலாக இருப்பதாகவும் உலகளாவிய தெற்கு உச்சி மாநாட்டில் பேச்சு. 1916 கோடி ரூபாய் செலவில் கொண்டுவரப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூரில் 1045 நீர்நிலைகளை நிரப்ப நடவடிக்கை. 3 மாவட்டங்களில் 24,468 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறும் என்றும் அரசு தகவல். ஈரோடு, திருப்பூர், கோவையில் உள்ள மொத்தம் 128 கிராமங்கள் வழியாக பயணிக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் ராட்சத குழாய். வறட்சியான பகுதியில் நிலத்தடி நீரை செறிவூட்டும் இத்திட்டத்திற்கு தண்டவாளம், சாலைகளுக்கு அடியிலும் இரும்பு குழாய் அமைப்பு. 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறியிருந்தால் 3 மாவட்ட விவசாயிகளின் நீர் தேவை பூர்த்தியாகி இருக்கும் என இபிஎஸ் கருத்து. கிடப்பில் போடப்பட்டுள்ள காவிரி குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை திமுக அரசு விரைவுபடுத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். பல்வேறு இடங்களில் புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டதால் பல மணி நேரம் காத்திருந்த மக்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். கொல்கத்தா பெண் மருத்துவர் மரணத்திற்கு நீதி கேட்டும் தங்களுக்கு பாதுகாப்பு கோரியும் முழக்கம். நாடு திரும்பிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சக மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் கண்ணீர் மல்க வினேஷ் போகத்தை ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். நீட் பெயரில் அரசியல் நாடகம் நடத்தும் முதலமைச்சர் இனியாவது ஆக்கப்பூர்வ நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அமைச்சர் சொன்ன நீட் ரத்து ரகசியம் எப்போது வெளியில் வரும், இன்னும் எத்தனை மாணவர்கள் உயிரிழப்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றும் கேள்வி. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் உள்ள கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைக்க தமிழக அரசு முயற்சிப்பதாக இபிஎஸ் அறிக்கை. அரசின் இந்த நடவடிக்கையால் அச்சமூக மக்களுக்கு கிடைத்து வரும் பல அடிப்படை உரிமைகள் பறிபோகும் என்றும் குற்றச்சாட்டு. கர்நாடக காங்கிரஸ் அரசின் முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி. மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய நில ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் விசாரணைக்கு ஒப்புதல். மகளிர் உரிமை தொகை பெற இன்று முதல் 3 நாட்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என சமூக வலைதளங்களில் பரவிய வதந்தி. விண்ணப்பங்கள் வழங்க கோரி கோவை, திருவாரூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சியர் அலுவலகங்களில் பெண்கள் வாக்குவாதம். பல்வேறு அரசு ஒதுக்கீடுகளில் கட்டண சலுகையுடன் சேரும் மாணவ மாணவிகளிடம் முன்கூட்டியே கட்டண வசூலில் ஈடுபடக்கூடாது. மீறினால் பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை. விவசாய பயன்பாட்டில் இல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்க தமிழக அரசு உத்தரவு. விவசாய நிலங்களை விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. தனிநபர் சார்ந்த குற்றங்களுக்கு குண்டர் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தல். குண்டர் சட்டத்தை சர்வசாதாரணமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது எனவும் திட்டவட்டம். முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு எதிராக சூலூர் திமுக பஞ்சாயத்து தலைவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். பொள்ளாச்சியில் நடந்த கூட்டத்தில் வேலுமணி பேசியது குறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி. துப்பாக்கியுடன் பறவை வேட்டையில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதாக மிரட்டி 125,000 லஞ்சம் வாங்கிய விவகாரம். திருச்சி தனிப்படை எஸ்ஐ லியோ ரஞ்சித், காவலர்கள் ஷாகுல் ஹமீத், மணிகண்டன், வீரபாண்டியை சஸ்பெண்ட் செய்து காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவு. அரக்கோணம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெற்ற காவலர் பயிற்சி நிறைவு விழா. பயிற்சியை முடித்த ஆண் மற்றும் பெண் காவலர்கள் மிடுக்காக அணிவகுப்பு.
சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே காவல் உதவி ஆய்வாளரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியை சுட்டுப்பிடித்த போலீசார். காயமடைந்த எஸ்ஐ மற்றும் ரவுடி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 6,670 ரூபாய்க்கும் சவரனுக்கு 53,360 ரூபாய்க்கும் விற்பனை. பணியிடத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைக்கப்படும். நாடு தழுவிய அளவில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு.